அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு நாள் எடுத்த ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து மார்னிங் எடுத்தது, இன்னொன்று நைட் எடுத்தது. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிச்சனுக்குள்ளே மார்னிங் வரப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். வந்ததும் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன், மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த டைம் எடுத்தது. இந்த வீடியோ எடுத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெறிச்சிருந்துச்சு, இல்லைனா எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ வெறிச்சிருந்துச்சு, ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வந்து டீ கொதிச்சிட்ருக்கு. அன்றைக்கி வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்குமே அது தான். அமீன் அக்மலுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், லஞ்சுக்கு கொடுத்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் இன்றைக்கி பொங்கல் வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த உலக்கில் ஒரு உலக்களவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்கில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை விட கம்மியாக பாசி பருப்பு வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை வறுத்துக்கணும், அப்போ தான் பொங்கலோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே பொங்கலுக்கு தேவையான தண்ணி அளந்து வச்சுக்கலாம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா அரிசியும் பருப்பும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1:3 அதுதான் ரேஷியோ. 1 கப் அரிசியும் பருப்பும் எடுத்தீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும், இதுதான் ரேஷியோ. நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு இந்த அரிசியுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். பருப்பு வந்து ரொம்ப நேரம் நெய்யில் வறுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, ஒரு 3-4 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும், கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. வறுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பச்சரிசி இருக்கு இல்லையா, அதையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த அரிசியுமே லைட்டாக வறுத்துட்டு நம்ம காய வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 ஏலக்காவை 2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்போ பொங்கலோட வாசம் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பால் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1:3 ரேஷியோவில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா, 2 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பால் எனக்கு இல்லை, அதனால தான் நான் பால் சேர்க்கலை. பால் சேர்க்காமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். டோட்டலாக அரிசியும் பருப்பும் 1/2 கப் எடுத்தோம் இல்லையா, 2 கப் அளவுக்கு வந்துட்டு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லமோட கலர் வந்துட்டு நல்லா டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா பொங்கலோட கலர் வந்துட்டு சூப்பராக வரும். ஸோ 2 அடுப்பில் 2 டையும் வச்சு விட்டுட்டு என்னோடய டீயையுமே நான் உட்காந்து குடிச்சிட்டேன். கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு, காலையில் மாதிரியே இல்லை ஈவினிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு முந்திரி அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். முந்திரி வந்துட்டு முழு முந்திரியாக இருந்துச்சு, அதனால் 2 உடச்சிட்டு அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருக்கிறது தான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டும் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு அந்தளவுக்கு தரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒன்றொன்றுமே பார்த்து பார்த்து செய்கிறது. இனியும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ இந்த கேக் வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான், ஒரு மினி விளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் பேலன்ஸ் 3 பீஸ் இருந்துச்சு, அதை வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்டுட்டேன். சரியாக ஒரு 2 விசில் விட்டுட்டு ஒரு 7-10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் சிம்மில் புழுங்கிறதுக்காக வச்சு விட்டுட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா கொழஞ்சிருக்கு. ஒரு பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் இருக்கு இல்லையா அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து அதில் சேர்த்துடலாம். ஸோ
உங்களோட கன்சிஸ்டன்சி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் திக்காகும் இல்லையா. இப்போவே ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ இதை தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடறேன். நல்லா சூடாக பிள்ளைங்களுக்கு பொங்கலை வந்து பேக் பண்ண போகிறேன். இறக்கி வச்சுமே பார்த்திங்கன்னா இந்த குக்கருக்கு நல்லா கொதிச்சுட்டு தான் இருந்துச்சு. வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பொங்கல் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். அமீன் அக்மலுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இனிப்பு விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாம். அமீன் அக்மலுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போயுமே பொங்கல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலே ஊட்டிடலாம் அப்படின்ட்டு தட்டில் போட்டு ஆற வச்சுருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே இருக்க குளிருக்கு பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமெல்லாம் பசிக்காது. பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு 2 வாய் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஹெவியாக வச்சு விடுறது. இப்போ பொங்கல் பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அமீன் அக்மல் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஜயான் குட்டி வந்துட்டு முழிச்சிருவான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமே முழிச்சிருவான். அன்றைக்கி வந்து லேட்டாக முழிச்சிருந்தாரு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா விளையாட்டு கொஞ்ச நேரம். இனி என்ன அவர் கூட விளையாண்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஒர்க் வந்து பார்க்கறது தான். அவ்வளோதான். அன்னைக்கு எந்த வீடியோவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங்ல இருந்தால் இந்த விளாக் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் வந்துருச்சு. துவைச்ச துணி எல்லாமே உள்ள கொடியில் தொங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் காய வச்சு மடித்து ஒதுக்குற வேலை தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே. அதனால் லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருந்தேன். ஈவினிங் ப்ரேயர் இருக்கும் இல்லையா, மஹரீப் தொழுகிறது. தொழுதுட்டு வந்தால் பார்த்திங்கன்னா ஜயான் குட்டி பீரோவை திறந்து அதுக்குள்ளே இருக்க என்னோடய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தொழுதுட்டு எப்படா கொஞ்சம் நேரம் வந்து உட்காருவோன்னு இருக்கும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இல்லாத அநியாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்து மடித்து திரும்ப எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா பேசாமல் உட்காந்துருவேன். ஒரு அரை மணி நேரம் மினி விளாக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, லாங் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அம்மா கிட்ட யார்கிட்டனாலும் ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன்னு வச்சுக்கோங்களேன் ரிலாக்ஸ்டாக. அந்த டைம் தான் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லை ஆர்டர் ஏதாவது வந்தால் எடுக்கிறது இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. அன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கடலைக்கறி ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. இது என்னோடய ஃபேவரட், எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் தோசை மாவு இருந்துச்சு, அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அதை எடுத்து வச்சுட்டு சின்ன முடியாக ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக திருகின மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் திருகிறதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதனால் இந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். ஸோ நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வதங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சுண்டல் ஊற போட்டிருக்கேன். கருப்பு சுண்டல் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம திருகின தேங்காவை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அதில் பட்டை இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். கிராம்பு 1 பீஸ் அளவுக்கு, ஏலக்காய் 3 பீஸ் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கூட சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையுமே கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டேன். அதை வந்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ளே அந்த பயிரை நல்லா அலசிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். நான் ஊற போடுறப்பே 2-3 தடவை அலசிட்டேன், அதனால் அந்தளவுக்கு வந்துட்டு அழுக்கு இல்லை. ஸோ இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய்,
சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இதை வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்ம தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நல்லா வறுத்தரணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடணும் அந்தளவுக்கு தேங்காயை வறுத்தரணும். தேங்காய் வறுபட வறுபட பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வாசம் வந்துட்டே இருக்கும். வறுக்கிறப்பே நமக்கே பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 4-5 வரமிளகா வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசா சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கணும். நல்ல ஒரு கலர் வந்துடும், ஸோ அந்தளவுக்கு வறுத்துக்கணும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சைட்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான 2 தக்காளியுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தேங்காவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், கண்டிப்பாக இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கிற அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், அதுக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது. நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இருக்கு இல்லையா அதையுமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கொஞ்சோன்னு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அந்த ஒரு கலர் வரணும் இல்லையா அதுக்காக. ஏன்னா வரமிளகா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறப்ப இந்த தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாகி எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுடலாம். பிள்ளைங்களுமே பார்த்திங்கன்னா டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க, பேக் அங்கங்கே இருந்துச்சு, அதனால் உள்ளே தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உள்ளே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜயான் குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க நான் ரெடி பண்ணுற வரைக்கும். இல்லை நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா வந்ததுமே பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சதுனால கொஞ்சம் லேட்டு தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது ரெண்டுமே சேர்த்து தான் போட்டிருந்தேன், டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. சுண்டலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு சுண்டல் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். இந்த குக்கருக்கு ஒரு 4-5 விசில் விட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் அங்கங்கே அப்படி அப்படியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒதுக்கிட்டு கொஞ்சம் விசில்ஸ் இருந்துச்சு, அதையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாயந்தரம் டீ போட்டப்போ விழுந்த பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்போயே வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ விழுந்த பாத்திரம் மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தொழுகணும் இல்லையா, தொழுதுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பயருமே நல்லா ஒரு 4-5 விசில் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி என்னோடய நைட் ப்ரேயரையுமே முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இந்த பயருமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருந்தேன். நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெஷர்லாம் போயிருச்சு. ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லையுமே வச்சு விட்டுருந்தேன். இவங்கள வந்து கடையிலேருந்து அன்றைக்கி சாக்லேட் கொண்டு வர சொல்லியிருந்தேன், என்னோடய ஃபேவரட் இது ரெண்டுமேவும். ஸோ இது வந்துட்டு நட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கீழேயே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து சாக்லேட் ரெடி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட் டார்க் சாக்லேட். ஸோ எப்போயாவது கடையிலேருந்து கொண்டு வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். வச்சுட்டு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது. நானும் அமீன் அக்மல் 3 பேர் சேர்ந்தால் ஒரே நாள்லையே காலி ஆயிரும். ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் மட்டும் சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு வீக்லி ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். கொண்டு வந்த சாக்லேட்டை பங்கு போட்டு நல்லா சூப்பராக 3 பேரும் சாப்பிட்டுட்டு ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஊத்தாப்பம் பார்த்திங்கன்னா தோசை மாவில் தான் ஊற்றுறேன், நம்ம வீட்டில் ஆட்டுவோம் இல்லையா அதே மாவில் தான். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக வரும். கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி சுட்டோம் அப்படின்னா ஊத்தாப்பத்தோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடலைக்கறி எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஊத்தாப்பத்தோடு பார்த்திங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஊத்தாப்பம், சப்பாத்தி, தோசை, ஆப்பம் இது கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். நான் இது வரைக்கும் புட்டு கூட சாப்பிட்டதில்லை, ஊத்தாப்பம் கூட தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலான்ட்டு ஊத்தாப்பம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டின்னரை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இங்கே நம்ம வீட்டில் அமீன் வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டான், எது கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்குவான். ஆனால் அக்மல் குட்டி அப்படி கிடையாது, நல்லா வாய்க்கு ருசியாக இருந்தால் தான் சாப்பிடுவான். அவனுக்கு இந்த கடலைக்கறி பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ட்டுருந்தேன், ஏன்னா செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா சாப்பிட்டான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாருமே பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா, எல்லாமே என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா அப்படின்னும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.